இந்த வீடியோல நாம வந்து 11th வேவ் மோஷன் அதாவது அலை இயக்கம் இதுக்கு பின்னாடி சவுண்ட் ஒலி அதனுடைய ப்ராப்பர்டீஸ் அத பத்தி படிக்கிறோம். இந்த வீடியோல மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படினா ஒரு கம்பியில ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு சவுண்ட் வேவ் வந்து டிராவல் பண்ணும்போது அது எவ்வளவு ஸ்பீட்ல போகும் அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் எ ஸ்ட்ரிங் ஒரு கம்பியில் ஒளியினுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜெனரலா வந்து இப்ப நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்ப பொதுவா அலை அப்படின்னா என்ன, வாட் இஸ் வேவ் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ நிறைய நம்ம வேவ் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம். இப்ப ஒரு தண்ணியில வந்து ஸ்டில் வாட்டர்ல ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து ரிப்பிள்ஸ் அதாவது ஒரு மைய வட்டங்களாக கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா நம்ம வந்து ரிப்பிள்ஸ் பார்க்கலாம், வேவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம், அதுக்கு போயிட்டே இருக்கும். நீங்க கண்ணு போட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு பேப்பர் பீஸோ அல்லது லீஃபோ நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேப்பர் வந்து மூவ் ஆகாது, அது வந்து அப் அண்ட் டவுனா வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்குமே தவிர அந்த பேப்பரோ அல்லது லீஃபோ வந்து கண்டிப்பா வந்து போகாது. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது. நீங்க எந்த இடத்துல கண்ணை வந்து டிரா பண்றீங்களோ த பாயிண்ட் இன் விச் த ஸ்டோன் இஸ் டிராப்ட் அந்த இடத்துல எனர்ஜி கிவன் டு த பார்ட்டிகிள் அந்த பார்ட்டிகளுக்கு துகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதை வந்து அது என்ன பண்ணுதுன்னா அது எடுத்துக்குது. எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜியை நெய்பர்ஹுட் பார்ட்டிகல்ஸ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய துகள்களுக்கு அந்த ஊடகத்தில் உள்ள துகள்களுக்கு அடுத்தடுத்து பாஸ் பண்றதுனால வைப்ரேஷன்ஸ் மூலமா எனர்ஜி தான் டிராவல் ஆகுதே தவிர பார்ட்டிகல்ஸ் ஆர் வைப்ரேட்டிங் இன் த சேம் பொசிஷன் துகளானது அதே இடத்துல தான் தொடர்ந்து அதிர்வடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன், ஒரு லாங் சைக்கிள் ஸ்டாண்ட்னு வச்சுங்களேன். அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல நீங்க கடைசியா இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை வந்து நீங்க புஷ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த போர்ஸ்ல அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு எல்லா சைக்கிளுமே கீழே விட ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த சைக்கிளோட பொசிஷன் வந்து அங்கேயேதான் இருக்கும், கடைசி சைக்கிள் கீழே வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா நாம இங்க கொடுத்த போர்ஸ் இங்க கொடுத்த எனர்ஜி கடைசி சைக்கிளும் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது, மீடியம்ல பார்ட்டிகல்ஸ் வந்து அதே பொசிஷன்ல தான் இருக்கு, வைப்ரேட் ஆகுது, எனர்ஜி தான் டிராவல் ஆகுது. ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு ஆற்றல் வந்து ஒரு புள்ளிக்கு கொடுக்கப்பட்டு அல்லது ஒரு துகளுக்கு கொடுக்கப்பட்டு ஊடகத்தில் அது தொடர்ந்து பரவக்கூடிய அந்த இயக்கம் தான் அலை இயக்கம் அல்லது வேவ் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஜெனரலா வந்து வேவ்ஸ்ல ரெண்டு வகையான வேவ்ஸ் வந்து நம்ம சொல்றோம், வி கால் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதாவது எந்திர அலைகள் மின்காந்த அலைகள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நீங்க 12th சாப்டர்ல படிப்பீங்க, 12th சேனல்ல படிப்பீங்க. மெக்கானிக்கல் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற சவுண்ட் வேவ்ஸ் இந்த மாதிரி வாட்டர்ல இருக்கக்கூடிய வேவ்ஸ் இது எல்லாமே வந்து மெக்கானிக்கலா கிரியேட் பண்ணக்கூடிய வேவ்ஸ், அது வந்து எந்திர அலைகள் நம்ம சொல்றோம். இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸ்ல எந்திர அலைகள்ல ரெண்டு விதமான அலைகளை வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். மெக்கானிக்கல் வேவ்ஸ்ல தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்னு வந்து குறுக்கலை அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், இன்னொன்னு நெட்டலை. இந்த ரெண்டு அலைகளையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கீங்க. இப்போ குறுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், சாதாரணமா வந்து ஒரு கயரை ஒரு எண்டில் நம்ம கட்டி வச்சுட்டு இன்னொரு எண்டை பிடிச்சிட்டு மேலையும் கீழே அதை வைப்ரேட் பண்ணோம்னா அந்த வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி அந்த ரோப் வந்து போக ஆரம்பிச்சது. ஸோ இதுல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த வேவோட டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னா பர்பெண்டிகுலரா வந்து வைப்ரேட் ஆகுது. அப்ப when the particles are vibrating to the direction of the propagation of wave அலை பரவக்கூடிய திசைக்கு செங்குத்தாக அதிர்வுகள் இருக்குமேயானால் அந்த அலை இயக்கத்தை வந்து நம்ம வந்து குறுக்கலை இயக்கம் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஈவன் லைட் வேவ்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல வந்து லைட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். நாம பேசக்கூடிய இந்த சவுண்ட் இல்லையா, இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாலிட் மீடியம்ல வந்து டிரான்ஸ்வர்ஸா போகுது, வேற ஏர்ல வந்து இது வந்து லாங்கிடியூடினலா போகுது அதாவது நெட்டலையா போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நெட்டலை இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நம்ம நான் பேசும்போது வோக்கல் கார்ட்ல இருந்து ஜெனரேட் ஆகிற அந்த சவுண்டு அந்த பிரஷர் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த காத்தை வந்து தள்ளுது. அப்ப காத்தை தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா ஏர் இஸ் கெட்டிங் கம்ப்ரஷன். அதே மாதிரி நான் கண்டினியூஸா பேசும்போது கம்ப்ரஷன் அந்த இடம் டிராவல் ஆகும்போது அந்த வேக்யூம் ஸ்பேஸை வந்து நம்ம ரேட் ஃபேக்ஷன் சொல்றோம்.
சோ இறுக்கமும் தளர்ச்சியும், அதாவது கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் ஆர் கண்டினியூவஸ்லி ப்ராபகேஷன். அப்ப இது என்ன ஆகுதுன்னா, டைரக்ஷன் ஆஃப் வேவுக்கு, டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவுக்கு வந்து இது வந்து பேரலா வைப்ரேட் ஆகும், நாட் பெர்பெண்டிகுலர். அப்ப இது அலை பரவக்கூடிய திசைக்கு இணையாக அதனுடைய அதிர்வுகள் இருக்கிறது, இது அலை பரவக்கூடிய திசைக்கு செங்குத்தாக இருக்கிறது. இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஹியர் பெர்பெண்டிகுலர், ஹியர் பேரலர். அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, அட் ஒன் பிளேஸ் வி ஹேவ் கம்ப்ரஷன் அண்ட் ஒன் பிளேஸ் வி ஹேவ் ரேர்ஃபேக்ஷன் அண்ட் தென் கம்ப்ரஷன். சோ கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் இப்படி கன்ஃபியூஸா போயிட்டே இருக்கு. இறுக்கம் தளர்ச்சி, இறுக்கம் தளர்ச்சிங்கிறது கன்ஃபியூஸா போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும், தளர்ச்சி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். சொல்லும் போது அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதோடைய அலை நீளம் அப்படிங்கிறது, வேவ் லெங்த் வந்து என்னங்கிறது கண்டிப்பா தெரியும். இதுல ஹவு த வேவ் லெங்த் இஸ் டிஃபைன்ட் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் கம்ப்ரஷன்ஸ், இரண்டு அடுத்தடுத்த முகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லலாம், அல்லது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் ட்ரஃப்ஸ், இரண்டு அடுத்தடுத்த முகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு லாம்டா தான், இரு அடுத்தடுத்த அகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவும் வந்து லாம்டா தான், ரைட். சோ இதுல வெரி கிளியர். அதுல வந்து இதுல வந்து பார்க்கும்போது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கம்ப்ரஸ் டூ கம்ப்ரஷன்ஸ், அதாவது சக்சசிவ் கம்ப்ரஷன்ஸ், இரண்டு அடுத்தடுத்த இறுக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து நீங்க அலைகள்னு சொல்லலாம். ஆர் you can say the distance between two consecutive rarefactions, இரண்டு அடுத்தடுத்த தளர்வுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீங்க wave length னு சொல்லலாம். So once wave length தெரிஞ்சினா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் வந்து frequency, அதாவது அதிர்வெண். அதிர்வெண் அப்படிங்கிறது என்ன? அதிர்வெண்ங்கிறது நமக்கு வந்து reciprocal time period னு சொல்லுவோம். அதாவது ஒரு வினாடி நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் நம்ம அதிர்வெண் சொல்றோம். இப்ப பொதுவா வெலாசிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த கேஸ்ல வந்து வெலாசிட்டி வந்து வேவ்லெங்த் பை டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இந்த 1 பை டிங்கிறது ஃப்ரீக்வன்சியா இருக்கிறதுனால வெலாசிட்டி வந்து நமக்கு என்ன வருதுன்னா, 1 பை டி ஃப்ரீக்வன்சிங்கும் போது நியூ லாம்டா அப்படின்னு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் எனி வேவ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் அண்ட் வேவ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் ஆர் வெலாசிட்டி ஆஃப் எனி மெக்கானிக்கல் வேவ் இன் எ மீடியம், இன் எ பர்டிகுலர் மீடியம், ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துல அது வந்து கான்ஸ்டன்ட். அப்ப நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீக்வன்சி, அப்ப இஃப் v இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிர்வெண் அதிகமாக இருந்தால் அலைநீளம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து ஒரு மீடியம்ல போகணும் அப்படின்னா, கண்டிப்பா த மீடியம் ஷுட் பொசஸ் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதுக்கு சில பண்புகள் இருக்கணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த இனர்ஷியல் ஃபேக்டர் இருக்கணும், அதாவது நிலைம பண்பு இருக்கணும் அந்த ஊடகத்துக்கு, அது மட்டும் இல்ல எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், மீட்சி பண்பு இருக்கணும். இந்த ரெண்டு பண்புகளும் மிக மிக முக்கியமானது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இப்ப எப்படி வந்து ஒரு கம்பியில அதிர்வுகள் ஏற்படும் பொழுது அதுல டிராவல் பண்ற ஒரு அலையினுடைய வேகத்தை எப்படி கால்குலேட் பண்றது, அந்த வேகம் எந்த எந்த காரணிகளை சார்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து, இந்த கம்பியில் அலையினுடைய வேகம் எப்படி இருக்கு. ஒரு சாதாரணமா வந்து ஒரு வயர் இருக்கு அல்லது மெட்டல் ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வந்து நம்ம வைப்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பல்ஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பல்ஸ் வருது, இது வந்து டைரக்ஷன் ஆஃப் த வேவ், அதாவது இந்த திசை வேகம்னு வச்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் அ வெக்டர் குவாண்டிட்டி, வேகம் அல்லது திசை வேகம், நம்ம எப்படி வேணாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். திசை வேகம் வேணும்னா வெக்டர் எடுத்துக்கிறதா வெக்டர் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பீட் நீங்க ஸ்கேலர் எடுத்துக்கிறதால அதை வந்து ஸ்கேலர் எடுத்துக்கணும். ஸோ இந்த பல்ஸ்ல இந்த கர்வை நான் கன்சிடர் பண்றேன், இந்த கர்வோட டோட்டல் லென்த் வந்து டெல்டா எல் அப்படின்னு வச்சுக்கிறோம், டெல்டா எல். அப்ப இதோட சென்டர் ஆஃப், இதோட சென்டர் ஆஃப் கர்வ் வந்து இந்த இடத்துல வரும், அதாவது வளைவு மையம் இங்க இருக்கும். அப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த வளைவினுடைய ஆரம் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட டோட்டல் ஆங்கிள் வந்து தீட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்னா, தீட்டா பை டூவா இருக்கும், இது வந்து தீட்டா பை, இது ரெண்டு மெத்தடாலஜியில இதை வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ இதை நீங்க தீட்டா அப்படின்னு டோட்டலா, இதை மொத்தமாகவே நீங்க தீட்டா அப்படின்னு இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்க டெல்டா எல் பை டூவா எடுக்க வேண்டியது இருக்கும். சில புக்கில் அப்படிதான் போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதை தீட்டா பை டூ,
இத தீட்டா அப்படினு எடுக்கிறதுனால as a whole வந்து தீட்டாவை நாம கன்சிடர் பண்றோம். ஓகே. அப்ப இங்க இந்த பல்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங்ல இந்த டைரக்ஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு டென்ஷன் கிடைக்குது. இழுவிசை ஏற்படுகிறது. அதை மேல செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து ஒரு இழுவிசை ஏற்படுது. ரைட். இப்ப இந்த இழுவிசை பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு காம்போனண்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு வந்து பாக்குறப்ப இந்த பாயிண்ட் நான் பாக்குறேன் அப்படின்னா இங்க வந்து என்ன இழுவிசை இருக்கும்? இங்க வந்து டி காஸ் தீட்டா பை டூவா இருக்கும். ஏன்னா இது தீட்டா பை டூ. அதே மாதிரி இப்ப இந்த இடத்த எடுத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல இதுவும் டி காஸ் தீட்டா பை டூ ஹரிசாண்டல் காம்போனன்ட் தீட்டா பை டூவா இருக்கிறதுனால. அப்ப இதோட வெர்டிகல் காம்போனன்ட் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் வருது. அப்ப அதை வந்து டி சைன் தீட்டா பை டூ எடுத்துக்கலாமா? டி சைன் தீட்டா பை டூ. அதே மாதிரி இதோட வெர்டிகல் காம்போனன்ட் வந்து டி சைன் தீட்டா பை டூ. நல்லா கவனிச்சுங்க. ரைட். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வேவ் வந்து இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து வேவ் வந்து டிராவல் ஆகும் போது அதோட சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் வந்து என்னவா இருக்கும்? மைய நோக்கு முடுக்கம் என்னவா இருக்கும்னா வி ஸ்கொயர் பை ஆரா இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்ப இந்த போர்ஷன்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இருக்கிற மாஸ் வந்து டிஎம் பண்ணி வச்சுக்கோ. அப்ப இந்த டெல்டா எல்ங்கறத நம்ம டிஎல் கூட வச்சுக்கலாம். ஓகே. அப்ப இந்த மாஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த போர்ஸ் வந்து டியூ டு திஸ் ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை. அப்ப அந்த மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா என்ன? மாஸ் dm into v ஸ்கொயர் டிவைடட் பை r. இதுதான் மைய நோக்கு விசைக்கான வாய்ப்பாடு. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி அந்த கம்பியினுடைய நீள் அடர்த்தி அதாவது ஓரலங்கு நீளத்திற்கான அடர்த்தி ஓரலங்கு நீளத்திற்கான நிறை கம்பியின் நீள் நிறை அடர்த்தி ஓரலங்கு நீளத்திற்கான நிறை அப்படின்னு வச்சுக்கோம். மாஸ் பர் யூனிட் லெந்த் அது எப்படி டிஃபைன் பண்றாங்க? அது வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா மியூ அப்படினு சொல்றோம். மியூ இஸ் டிஃபைன்ட் as லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் பர் யூனிட் லெந்த். dl லெந்த்ல எவ்வளவு மாஸ் இருக்கு? அப்ப வாட் இஸ் dm? dmங்கிறது just மியூ இன்டு dl அப்படி நம்ம எழுதிக்கலாம். தேர்ஃபோர் யுவர் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் அப்படிங்க என்ன வருதுன்னா fcp is equal to மியூ dl இன்டு v ஸ்கொயர் டிவைடட் பை r வருது. சோ இத நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோம். ரைட். அடுத்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ல நம்ம பாக்குறப்ப t cos θ பை காம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கும். சோ கேன்சல் ஆயிடும். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு t sin θ பை 2 இருக்கு. இங்க ஒரு t sin θ பை 2. அப்ப ரெண்டையும் கூட்டும்போது 2t sin θ பை 2ங்கிறது உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ். இது வந்து ரேடியல் ஃபோர்ஸ் FR னு வச்சுக்கிறேன். அது வந்து 2t sin theta by 2 னு எழுதுறோம். ரெண்டும் ஒரே டைரக்ஷன் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். when theta by 2 is very small, theta being a small line, நம்ம எடுத்துக்கிற லெந்த் வந்து ரொம்ப கம்மி. அப்ப theta very small, theta by 2 is very very small. அப்ப sin theta வை நம்ம அப்ராக்ஸிமேட் பண்றோம். theta வை அப்ராக்ஸிமேட் பண்ணும்போது நமக்கு 2t sin theta by 2 வந்து நம்ம just theta by 2 எழுதுறோம். So 2 cancel ஆயிடும். So what is your result? T into theta அப்படினு வந்துருது. இப்போ இந்த whole angle எவ்வளவு? இந்த whole angle வந்து theta. இப்போ நான் என்ன பண்றேன்? I find sin theta. So sin theta நமக்கு தெரியும். இது radius of this curve பாக்கும்போது center of curvature. இது radius of curvature r னு சொல்றோம் இல்லையா? அப்ப sin theta போடும்போது opposite side வந்து delta l or dl is divided by hypotenuse வந்து r. approximate பண்ணும்போது என்ன ஆகும்? sin theta வந்து theta வைரும். சோ dl by r னு கிடைக்கும். சோ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா this radial force is equal to t into dl by r. ரைட். சோ t theta theta வந்து dl by r. இப்போ நமக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரைட். ஓகே. இப்போ நமக்கு வந்து ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கு. ஒன்னு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் இங்க இருக்கு. அடுத்து இது இருக்கு. நவ I can find the value of V here. So how எப்படி பார்க்கணும் பாருங்க. ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேட் பண்றோம். அப்ப இங்க μ dl into V square divided by R and that should be equal to T dl divided by R. என்ன ஆகுது? RR cancel ஆகுது. dl dl cancel ஆகுது. So interesting result நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா μ V square is equal to just T. அப்ப v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t டிவைடட் பை μ ஆர் v இஸ் ஈக்குவல் டு
under root of or square root of T by mu. So this is the velocity of the wave. And the alayinudaya visai vegam in the kambi la namakku enna kadachirukku appadina V is equal to root of T by mu. The T ingiradhu and the wire la koodiya tension. Adukapra linear mass density. So velocity of the this mechanical wave in the yendra alayinudaya in the திசை வேகமானது இந்த இரண்டு காரணிகளையும் சார்ந்திருக்கிறது. டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் டூ ஃபேக்டர்ஸ். இதை தான் நம்ம பின்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். வைப்ரேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரிங்ல வி யூஸ் திஸ் கண்டிஷன். சோ வெலாசிட்டி ஆஃப் த மெக்கானிக்கல் வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் டூ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல எலாஸ்டிக் நேச்சர் வந்துடும், அதே மாதிரி இனர்ஷியல் நேச்சர் வந்துடும். சோ திஸ் இஸ் அ கண்டிஷன், திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த வேவ். சோ கீப் வாட்சிங். தொடர்ந்து நம்ம இந்த லெசன்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்த கான்செப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.